வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. 24 மணி நேரம் காருக்குள்ள உட்காந்தா எப்படி இருக்கும்? சோ இந்த விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னா, நாங்க ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி யோசிச்சோம். நம்ம கிட்ட பழைய கார் இருக்கிறப்போ, பழைய வீட்டுல இருக்கிறப்போ யோசிச்சோம். ஆனா அங்க கார் பார்க்கிங் இல்லாதனால ரோட்ல கார் நின்றுட்டு இருந்துச்சு. உள்ள உட்காந்தோம் அப்படின்னா வெந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம். அதுக்காகவே அந்த பிளானை பாத்தீங்க அப்படின்னா அங்க நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம். சோ இன்னைக்கு முன்னாடி கார் பார்க்கிங் இருக்கு, இந்த காருக்குள்ள ஏறி உட்கார போறோம். 24 மணி நேரத்துக்கு தேவையான சாப்பாடு, பவர் பேங்க், கேமரா, இனி என்ன எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னு எடுத்து ரெடியா வச்சிருக்கோம். துணி முதல் கொண்டு ஓகேவா, எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிறப்போ காட்டுறேன் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்ஸ்டாகிராம பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வரப்போகுது. சோ நீங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. சோ மறக்காம இப்பவே இன்ஸ்டாகிராம்ல எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி சம்மர்ல இருக்கும், வெளிய வெயில சுட்டெடுத்துட்டு இருக்கு, பொல்யூஷனும் கூட. இது நம்ம ஸ்கின்னுக்கு டேனிங்க கிரியேட் பண்ணும். சோ கொஞ்ச நேரம் வெளிய போயிட்டு வரதுக்குள்ளவே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல ஒரு லேயர் அழுக்கே ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கான சொல்யூஷன் உஸ்த்ரா டி டேன் கிட். இது சன் டேனிங், டல்னஸ், அன்இவன் ஸ்கின் டோன பாத்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணும். உஸ்த்ரா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் பண்றாங்க. இது SLS, பாராபன் அண்ட் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். உஸ்த்ராவோட டி டேன் ஃபேஸ் ஸ்க்ரப்ல வால்நட் கிரானல்ஸ் இருக்கு. இது சன் டேனிங்க ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். உஸ்த்ராவோட டி டேன் கிரீம்ல லிக்வரைஸ் ரூட் அண்ட் ஜாப்பனீஸ் யூசு இருக்கு. இது ஸ்கின் ரிப்பேர் பண்ணும், ரிங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணி ரிவர்ஸ் ஏஜிங் எஃபெக்ட் கொடுக்குது. நம்மளோட எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். நீங்க அதிகமா டிராவல் பண்றீங்க அப்படின்னா இது 100% ரெக்கமெண்டட். விளாக் 20 அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 20% எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கிடைக்கும். உஸ்த்ராவோட எல்லா ப்ராடக்ட்ஸும் அமேசான்லயும் அவைலபிளா இருக்கு. எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ நம்ம தலை பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பரதேசியா எங்க போக போறான்னு நினைக்கிறேன் உள்ள வைக்க போறா. அடுத்ததா பமியாக்குன பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா, இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போய் ஆமா ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். பமி வந்துட்டு 2 தடவை ஆக்கிருக்கோம் இது வரைக்கும், இது வந்து 3வது தடவை. ஆனா அந்த பாத்திரம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சதே. ஓகே, ஏன் புடிச்சிக்கிட்டே இருக்க? அப்படியே சாப்பிட போறியா? என்ன உள்ள கொண்டு போய் இங்க போய் பின்னாடி வச்சுக்கலாம். வேணா பின்னாடி போய், முன்னாடி வச்சுட்டு நீ இங்க உட்காருவ ஹாட் பாக்ஸ் மேலயோ. நைட் ட்ரெஸ் உங்க இங்க உள்ள எங்கேயோ தொங்க விடுங்க. தலை தொங்க விட்டுருவியா? எங்க தொங்க கொடு. ட்ரெஸ்ஸையும் தொங்க விட்டாச்சு, எல்லா ப்ராடக்ட்ஸும் உள்ள இருக்கு. உள்ள போய் உட்காந்து உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி உள்ள கொசுக்களும் கொஞ்சம் இருக்கு, சாவடிக்க போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். போடா வெளியே. தலை பார்த்தீங்க அப்படின்னா ஆன் போர்டு, அவ்வளோதான். உள்ள ஏரியாச்சு, கொஞ்சம் சூடா இருக்கு. ஓகே, ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க மட்டும்தான் 24 hours வாழ போறீங்க உள்ள. பாய். ஸோ காருக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆச்சு நினைக்கிறேன் உள்ள உட்காந்து. 5 நிமிஷத்துலேயே வந்துட்டு செம்ம போர் அடிக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். அப்படியே ஏறி தூங்கிட வேண்டியதுதான். இப்போ சாப்பிடணும், பசிக்கு. பசிக்குதுண்டா? இந்த கேமரா நீ கொஞ்சம் புடி, எனக்கு கை வலிக்குது. இப்போ நம்ம நான் ஸ்பெஷலாக சமைச்ச அந்த பணியாரத்தை எடுத்து சாப்பிட போகிறோம். இவருக்கு வந்து ரொம்ப யார் எங்க இருக்காரு? கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் நினைச்சேன் ப்ரோ. சரி, உனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் ரெஸ்பெக்ட் வேண்டாம். இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கன்னடியில முட்டாது, அந்த சவுண்ட் மட்டும் தான் இருக்கும். இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இன்னைக்கு பணியாரம் செஞ்சிருக்கேன். பணியாரமும் சட்னியும், கார சட்னி செய்யறதுக்கு திங்ஸ் இல்ல. கார சட்னி இருந்தா பணியாரம் நல்லா இருக்கும். நீ தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா போதும், செஞ்சதே பெரிய விஷயம். சரி ஓகே, அப்ப நம்ம பின்னாடி போய் எடுத்துட்டு வருவோம். எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஒரு ஸ்டேரிங்ல மாட்டி சாப்பிடுற மாதிரி ஒண்ணு வாங்கி நல்லா இருந்துருக்கும். நீ ஒன்னும் பண்ண வேண்டா. ஆமா, போரா பேசினா இதான் பண்ணுவேன். இது அப்ப நீங்க காரை விட்டு இறங்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் இருக்கும். இறங்குவோம், ஒண்ணு வந்து அப்படின்னா இறங்கி போய்தான் ஆகணும் வெளியே. ஆனா வீட்டு காருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பாத்ரூம் இல்ல, பாத்ரூம் இருக்கிற மாதிரி கார் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இறங்க மாட்டோம். ஓகே, என்ன ஒரு பாத்ரூம் பின்னாடி கட்டி விட்டுலாம் காருக்கு பின்னாடி. கை வலிக்குது. சட்னி எடு. சட்னி எடுக்க பல கிலோமீட்டர் நீ பின்னாடி போகணுமா?
அது இதா அது இங்க வைக்கலாம் நினைச்சேன் எப்படி போவே நீ சீட் அடைச்சிராதடா இன்னைக்கு காருக்கு எந்த சேதாரம் ஆனாலும் கண்டுக்க கூடாது நீ கண்டுக்க கூடாது எப்போ எவ்வளவு தூரம் ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது என்ன தெரியுமா பிளான் பண்ணோம் லாக்டவுனுக்கு முன்னாடி பிளான் பண்ணோம் லாக்டவுன் இந்த மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கல ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் 24 hours ரோட்லேயே போய் தூங்கலாம் கார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கங்கே நிறுத்தி தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருந்தோம் சரி ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது வேணால் நம்ம பார்ட் டூவில் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணோம் மேபி கொரோனாலாம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே உட்காந்து கொரோனாவை துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா கார் வாங்கினதுக்கு அப்புறம் லாக்டவுனும் போட்டாச்சு நான் விட்ட சொல்லிட்டே இருந்தேன் நம்ம கார் வாங்கிட்டு லாக்டவுன் போடுவாங்க பாரு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி போட்டாங்க இப்போ நம்ம சாப்பிடலாம் பாட்டி சுட்ட பணியாரம் இல்ல சாமி சுட்ட பணியாரம் சொல்லு தண்ணி நானே இவ்வளவு குடிச்சிட்டேன் ஆக்சுவலா தண்ணி வந்துட்டு 2 liters தான் இருக்கு 2 இல்ல 1.75 liters தான் இருக்கு அந்த 1.75 liters தான் நாளைக்கு இந்நேரம் வரைக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து குடிக்கிற தண்ணி அளவா குடிக்கணும் சொல்லிட்டேன் நீ தான் தண்ணி பைத்தியம் போதும் சாமி தண்ணி வேணும் நமக்கு இப்பவே அரை பாட்டில் தீத்துட்டா எப்படி அது நீ மட்டும் நிறைய குடிச்சிட்ட அவ்வளவுதான் போ கை இப்ப கழுவ முடியாது நக்கிட்டு டிஷ்யூ பேப்பர் இருக்கு துடைச்சுக்கோ நான் வெளியே வாஷ் பண்ணிக்கிறேன் தண்ணி வேஸ்ட் ஆகும்ல என்னால முடிஞ்சா நீ வெளியே வாஷ் பண்ணிக்கோ தண்ணி தொடாம தண்ணி தொடாம எப்படி இருக்கா சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைக்கு ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணணுமா அதனால வந்துட்டு ஆக்சிமீட்டர் நான் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு பேட்டரி கூட இன்னும் போடல ஸோ அந்த ஆக்சிமீட்டரை போட்டு பாமியோட ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணுவோம் வாட்ச்ல தான் செக் பண்ணிருந்தோம் என்னோட வாட்ச்லயே இருக்கு ஆனா அது கரெக்டா இது கரெக்டான்னு தெரியல பாமியோட விரல் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிமீட்டர்ல வச்சாலே ஆக்சிமீட்டர் ஆஃப் ஆயிருது அது என்னன்னே தெரியல நீ மனுஷி இல்லையா சோம்பி தானே நீ விரல் பத்தல இறங்கி ஓடிடு சரியா குழந்தைங்க விரல் கூட பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிமீட்டர் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விரல் தம்ப் வச்சப்பதான் அது கரெக்டா மெஷர் பண்ணி எவ்வளவு வந்திருக்கு 98 சோ காருக்குள்ள வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் ஆச்சோ 2 மணி நேரம் ஆயிடுச்சு போர் அடிக்குது இத்தனை நேரம் நானும் பாமியும் உட்காந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பாத்துட்டு இருந்தோம் யூடியூப் ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பாட்டு நானும் பாமியும் சேர்ந்து பாடலாம் அப்படின்னு பொண்ணு கண்டாலே கிருக்கே தூங்கஞ்சா வச்ச கண்ணு இன்னொரு தடவை வேறதான் நான் ஒரு தடவை தான் வரும்னு நினைச்சேன் ஓகே திருப்பி ஒரு தடவை கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிருக்கே தூங்கஞ்சா வச்ச கண்ணு கண்ணுக்கு 500,000 தாரேண்டி அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி முத்தம் தரியா கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிருக்கே தும் கஞ்சா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு 500,000 போதாது அந்த நெஞ்சுக்கு சுத்தெழுதி தேராது தள்ளி நில்லையா அழகர் மலை கோயில் இந்த மாதிரிலாம் இருக்கா என்ன பாட வாசிக்க அழகர் மலை கோயில் என்ன இதெல்லாம் இருக்குதா பாட்டில் ஏன் நமக்கு இதெல்லாம் வராதுப்பா அந்த ஒரு லிரிக்ஸ் ஸ்டார்டிங் மட்டும் தான் எல்லாத்துக்குமே வரும் லிரிக்ஸ் மட்டும் தான் எனக்கும் அப்படி தான் சரி அப்போ வேற பாட்டு எடுப்போம்
போதும், நீ பாடிட்ட இல்ல நம்ம ஆடிட்ட. ஓகே, டைம் இஸ் 2:06. இனி எத்தனை மணிக்கு இருக்கணும்? 12 hours இனி இருக்கணும். எனக்கு என்ன பயம் தெரியுமா? இந்த ஏதோ ஒரு படத்துல இருக்குமே, இந்த ஒரு லாரியில வந்து ஃபுல்லா ஏறி செவரெல்லாம் ஏறி குதிச்சு வந்து மண்டையில அடிச்சு சாகடிச்சுட்டு போயிடுவாங்கல்ல. உன் மண்டையில தானே சாகடிப்பாங்க. ஏன் உன்னை அடிக்கும்? உனக்கு மண்டை இல்லையா? நான் கேப் போட்டுக்குவேன். ஐயே, நிக்கி பாவம் தனியா என்ன பண்ணிட்டு இருக்குப்பாங்கன்னு தெரியல. பின்னாடி இருந்தும் கேக்குது, முன்னாடி இருந்தும் வருது. கேமரா பக்கத்துல வரும் பாரு, ஆளை காணோம், சவுண்ட் மட்டும் வருது. நிக்கி, ஐயோ நடந்து விடு, பாவமா இருக்கு எனக்கு. ஏ நிக்கி, தங்கமணி என்ன பண்றீங்க? தங்கமணி வருது பக்கத்துல. தங்கமணின்னு கூப்பிட்டாலே அவ வருவா. நோ, தெரியுதா? அதுக்கு மேல போகாது. தங்கமணி, அத மேல ஏறிட்டா. தங்கமணி, அதுல தெரிய, அதுல இருந்தா சவுண்ட் வருது. சவுண்ட் இதுல இருந்தா வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டா. கண்ணு பாரு பாதி. செம்ம தூக்கம். தங்கமணி, மம்மின்னு குட்டி. தங்கமணி, ஐயோடா என்ன பண்றீங்க? மயிலு, கொஞ்ச நேரம் உள்ள உட்காருங்க சரியா? எனக்கு சங்கடமா இருக்கு பார்த்தா. தனியா அங்க விட்டுட்டு அவ வர பாரு, இன்னும் அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. மம்மி டாடி ஒரு நாள் வருவாங்கன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறா. ஆமா, பமிக்கு வந்துட்டு இந்த கார் ஓட்டணும். மாமா, நான் தான் சொல்றேன், பமிக்கு வந்து முதல்ல எட்டவே எட்டாது. எட்டும் ஓட்டலையா? எனக்கு தெரியல, நான் பார்த்தது இல்லப்பா. இப்ப பமி மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் ஓட்ட போறேன் காரை. என்ன, நான் இப்படி உட்காந்து ஓட்டுவேன்? கை எட்டாது இல்ல, உனக்கு சொன்ன மாதிரி இதான் கரெக்டா இருக்கு. தெரியுதா உனக்கு? தெரியல. எனக்கு தெரியுதே, எனக்கு அந்த வால் எல்லாம் தெரியுது. வால் தெரியுது, அந்த வைப்பர் தெரியும். வைப்பர் எல்லாம் தெரியும். வைப்பர் இப்படி எட்டி பார்த்து எல்லாம் ஓட்ட கூடாது. இப்போ வீட்டுக்குள்ள லாக் டவுன் டைம்ஸ்ல எது வந்துட்டு எங்களுக்கு பயங்கர டைம் பாஸா போயிட்டு இருக்கா அப்படின்னா, இதோ இந்த டேப் தான். இந்த டேப் நாங்க வாங்கினது ஒரு ரீசன்காக. இப்ப வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வெறும் கேம் விளையாடுறதுக்காக. சோ இதுல வந்துட்டு நாங்க கேரம் போர்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். கேரம் போர்டு இருக்கு, லூடோ இருக்கு, லூடோ இருக்கு, சிக்கன் லேடர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேரம் போர்டு வந்துட்டு விளையாடுவோம். எனக்கு நானும் பாமியும் வந்துட்டு பயங்கரமா கேரம் போர்டு விளையாடுவோம். பமி வந்துட்டு ஒரு பயங்கரமான கேரம் போர்டு பிளேயர், நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இல்ல. லூடோ பிளேயர் ஆல்சோ. நான் தான் ஆரம்பிக்க போறேன். நான் சில டைம் சண்டே எல்லாம் ஆகும். ஃபர்ஸ்ட் காயின் நான் போடுறேன் பாரு இப்போ. ஓ மை காட், போட்டேன் ஃபர்ஸ்ட் காயின். ஃபர்ஸ்ட் காயின் போட்டியா 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 போட்டியா. வின்னர் வின்னர் மட்டன் டின்னர். Winner, winner, chicken dinner. You win. I win the match. லூடோ விளையாடலாமா? ஆ, விளையாடலாமே. லூடோ விளையாடலாமே. லூடோ விளையாடலாம். ஐயோ, ஸ்னேக் அண்ட் லேடர் தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். ஸ்னேக் அண்ட் லேடரா? சரி, ஓகே. கிளிங். எத்தனை பேர்த்துக்கு இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் எல்லாம் சின்ன வயசுல விளையாண்டு பழக்கம் இருக்கு? நான் வந்து விட்டேன். ஒரிஜினல் கேம் விளையாடுறப்ப தான் நல்லா இருக்கும். ஆமா, பேப்பர்ல விளையாடுறது. அது வாங்கணும் இல்ல, அட்லீஸ்ட் நம்ம இதெங்கிலும் வாங்கி வைக்கணும். கேரம் போர்டு இதுல பாம்பு தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, லைனா இருக்கு பாரு பாம்பு. இது ஒவ்வொரு டைமும் நம்ம எடுக்கிறப்ப பாம்போட பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அது ஒரு பிரச்சனை தான். நான் உனக்காக தானே சொன்னேன். ஓ, நீ மேல வந்துட்ட. நல்லதுக்கு இல்லையே இது. நான் மேலதானே பமிக்கு பிடிக்காதே. பிடிக்காது. மூணு போட்டுறா நினைச்சேன். இப்பதான் எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுடா. இதுதான் நம்மளோட லைஃப். நம்ம லைஃப்ல இப்படிதான் நிறைய பாம்புகள் இருக்கும். நம்ம தான் அதெல்லாம் தாண்டி தாண்டி போகணும். வெளியாச்சும் போய் பாக்கலாமா? சும்மா அந்த சந்தில
அவ்வளோதான், தூக்கிட்டு போய் வச்சிருவாங்க, வெளியே இறங்கல எஃப்ஐஆர் ஆமா. நீ வேணா போய்க்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. One hour later. தலை என்ன தலை, பயங்கர தூக்கமா? இன்னும் மத்தியானம் சாப்பாடு நாங்கள் சாப்பிடவே இல்லை. டைம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி ஆக போகுது. 4 மணி ஆக போகுது, ஆயிடுச்சா? என்னடா டைம், நைட்டெல்லாம் சத்தியமாக அதில் தூங்க முடியாதுடா. 4:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு நைட்டும் நாங்கள் தூங்க தான் போகிறோம். வேற லெவலில் இருக்க போகுது எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஹாயாக அப்படி உட்காந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களே, காலெல்லாம் தூக்கி டோர் மேலே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஹாயாக உட்காரணும். நம்ம வீடு நம்ம காரு, ஓ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், எவன் நம்மளை கேட்க போகிறோம் என் ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பம்மி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போயிருந்தா சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்காக. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கியிருந்தோம், ஸ்விக்கிலேருந்து வந்துருந்துச்சு சாப்பாடு. ஸோ அந்த சாப்பாடு நம்ம வாங்கினால பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம இந்த கொரோனா வைரஸ்லாம் பரவிட்டு இருக்கனால அப்படியே வச்சு சாப்பிட முடியாது. அவள் உள்ளே போய் எல்லாத்தையும் வந்துட்டு பிளேட்டில் பரிமாறிட்டு சானிடைஸ்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி உள்ளே போயிருக்கா. பிளேட் மட்டும் வந்துருச்சு, இன்னும் தலை வரல. அவள் வர வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வெயிட் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு இருக்குது. இதோ வண்டா காருக்குள்ள நம்ம உட்கார ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆச்சு. 4.5 மணி நேரம் ஆச்சு நம்ம உள்ள உட்கார ஆரம்பிச்சு. 4.5 hours எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் செம ஜாலியாக போச்சு. ஏன்னா எந்த வேலையும் நாங்கள் செய்யலை, வெறும் வீடியோ மட்டும்தான் அப்பப்போ கிளிப்பு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நிறையா கிளிப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் எடுக்கிறதுக்கு. ஆனால் செம ஜாலியாக போயிட்டு இருக்கு. சாப்பிட போகிறேன், பேலன்ஸ் அப்புறமா ஷூட் பண்ணுறேன். நீங்களும் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா இப்போ போய் சாப்பிடுங்க. காஃபி குடிக்கிற டைம் ஆயிடுச்சு. ஓகேவா, காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃப்ளாஸ்கில் போட்டு காஃபி கொண்டு வந்தோம். அந்த காஃபி இன்னுமே பின்னாடி தான் இருக்குது. அது என்ன லட்சணத்தில் இருந்தாலும் சரி அதுதான் இப்போ எடுத்து குடிக்க போகிறோம். இப்போ டீயை குடிப்போம், குடு. டீ இல்லை, காஃபி. காஃபி குடிப்போம், காஃபி. காஃபி இங்கே வைப்போம். அம்மாக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப கொரோனா சரியாயிருச்சு, திருப்பி ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா கியூர் ஆகல. ஆமா, ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இப்போ 6 டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 6 டேஸ் ஆச்சு. அம்மா கூப்பிடுவோம், அம்மா வந்துட்டு பேசுவாங்க. அம்மா வந்து எல்லாத்துக்குமே ஒரு டேங்க் சொல்லணும்னு சொல்லி சொல்லிருந்தாங்க. அந்த டேங்க்ஸையும் வந்துட்டு சொல்ல வச்சிடலாம். டெய்லி இந்நேரம் கூப்பிட்டு நான் அப்டேட் கேட்பேன். நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க வந்துட்டு சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வந்துடணும், ப்ரே ஃபார் சுஹைல் மம், ப்ரே ஃபார் சுஹைல் மம்னு சொல்லி. நீங்களும் அந்த கமெண்ட்ஸை பாத்துருந்தீங்கல்ல, நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க. ஏன்னா எல்லா வீடியோஸ்லயுமே வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ் நிறைய வருது. ஆமா சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன், ப்ரே பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி, நன்றி. ஓகேவா? ஓகே, இப்ப பரவாயில்லையில உங்களுக்கு? இருமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அது இருக்குமாமா டாக்டர் சொன்னாரு. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சுதான் அடுத்த கண்டென்ட்டே வந்துட்டு வரப்போகுது. என்னையும் ஃபாலோ பண்ணுங்க, பம்மியும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? நாங்க ரெண்டு பேர்த்தோட அக்கௌண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபன்னான கண்டென்ட் எடுக்க போறோம் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் ரெண்டுமே கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ எனக்கும் பமிக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் எப்பவுமே போகும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும். என்ன படம் பார்க்கலாம், தமிழா மலையாளமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி நான் தமிழ் படம்னு சொல்லுவேன், இல்ல இங்கிலீஷ் படம்னு சொல்லுவேன். தலைக்கு வந்துட்டு இங்கிலீஷ் படம் பாக்குறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சயின்டிபிக் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும். ஆமா, சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அமேசான் பிரைம்ல வந்திருக்கு, எடுத்து போட்டு வச்சிருக்கோம். ஓகேவா? சோ காட்ற இருங்க. இங்க எடுத்து டேப தூக்கி மாட்டி வச்சிருக்கோம். இது வந்துட்டு காரோடது கிடையாது. இதோ மோகன் குமார் ஃபேன்ஸ். தலைக்கு ஒரே சிரிப்பு தான். அதுவும் பமிகோட ஃபேவரட் ஹீரோ மலையாளத்துல குஞ்சாக்கோ போபன். வேற லெவல்ல பாக்குறீங்க. படம் வேற ஆரம்பிச்சிருச்சு. மணி கரெக்டா 12 மணி ஆயிருச்சு. தூங்க வேண்டிய டைம் வந்துச்சு. ஓகேவா? அந்த ஜஸ்ட் இந்த சிப்ஸ், அதுக்கப்புறமா சிப்ஸுங்கிற பாருங்க, முறுக்கு, ஸ்னிக்கர்ஸ், இது சாப்பிட்டே வந்து வயிற நிறைச்சாச்சு. ஆமா, ஸோ இங்கே உட்காந்தே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல ரிமூவ் பண்ணணும், ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி பின்னாடி இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா போடணும். ஆனால் இதுதான் தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் நாங்கள். வேண்டாம், இருக்கிற ட்ரெஸ்ஸோடவே தூங்கி இதுக்குள்ளே உட்காந்து கால் நீட்டுருக்கே கஷ்டமாக இருக்குது. நீ எங்கே கையெல்லாம் தூக்கி ட்ரெஸ்ஸை மாற்றுறது? மாற்றிக்கலாம். ஆமாம், ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் மட்டும் இங்கே ஆகலை. நாங்கள் இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா தூங்க போகிறோம். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியும் ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு அப்படின்னா எஞ்சி உள்ள ஓடிட வேண்டியதுதான்.
எனக்கு வேர்க்கல எனக்கு வேர்க்கல அது வேற வேர்க்குது திருடனுங்க யாரும் வரமாட்டாங்க எனக்கு அது வேற பயமா இருக்கு கார் உள்ள லாக் ஆகி சென்டர் லாக் ஆகி பேய் ஒண்ணும் வராது இல்ல நாய் வேற கத்திட்டு இருக்கு லைட் ஆன் பண்ணிட்டே தூங்கிடுவியா நீ தூங்கிட்டியா Approximately 10 hours later. So, காலையில ஆயிருச்சு வெற்றிகரமா பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் சேலஞ்ச நம்ம நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஓகேவா Flashback. So, மணி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா மிட் நைட் 2 மணி ஆயிடுச்சு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா காருக்குள்ள உட்கார முடியல இதோ வருது பாருங்க எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு இது எது விட்டாலோ இல்லையோ எது எடுக்கலையோ இல்லையோ இந்த ஸ்நாக்ஸ் டப்பா பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டா இப்போ இங்க தூங்கிட்டு வலிச்சிருக்காது உடம்பு சும்மா உட்காந்தே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர டயர்ட் ஆயிருச்சு சும்மா உட்கார்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது இப்பதான் தெரியுது ஓகேவா சோ இந்த வீடியோவுலதான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி டாடா பாய் see you bye மறக்காம போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பை